யா. ஸோ இப்போ நான் போன இதில் நாம் வந்துட்டு ஆர்க்குங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அதோட அடிப்படை டெஃபினிஷன் பார்த்தோம், ஆர்க்கு எப்படி உருவாகுது, அந்த ஆர்க்கு கம்பேர் பண்ணும்போது அடுத்த டிஸ்சார்ஜஸ், வேறு சில டிஸ்சார்ஜஸ், க்ளோ டிஸ்சார்ஜ், டவுன்சன் டிஸ்சார்ஜ், அதுவும் எப்படி நடக்குது நம்ம பார்த்தோம். அந்த ஆர்க் டிஸ்சார்ஜோட ஆற்றல் வெளிப்படுறதுக்கு எந்த மாதிரியான மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் நாம் உபயோகிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஆர்கன் ஊடகத்தில் எந்த மாதிரியான மின்னழுத்த மின்னோட்ட வீதத்தில் வந்துட்டு நமக்கு ஆர்க், க்ளோ டிஸ்சார்ஜ், டவுன்சன் டிஸ்சார்ஜ் நடக்கிறது ஒரு கிராஃப் மூலமாக உங்களுக்கு காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஆர்க் இதில் அந்த வோல்டேஜ் வந்துட்டு நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோம், எதுக்காக நாம் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த பாடத்தில் அந்த ஆர்க் டிஸ்சார்ஜோட இணைய பெற அடிப்படை அறிவியலை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா ஆர்க்குங்கிறது முக்கியமான இணைப்பு முறை, ஆர்க் வெல்டிங். ஆர்க்குன்னு எப்படி பேர் வந்துச்சு, ஏன் ஆர்க்குன்னு சொல்கிறோம், ஆர்க் ஆர்க்குன்னு என்ன சொல்லணும், நாம ஆர்க்குன்னு ஆர்க், ஓகேவா? ஸோ இந்த ஷேப் அதெல்லாம் ஆர்க்குன்னு சொல்ல இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன இதில் காமிச்ச வீடியோ வந்து ரெண்டு மின் கடத்திகள் இருக்குது, ஓகே? ரெண்டு மின் கடத்திக்கு இடையில் நம்ம மின்னழுத்தத்தை மெயின்டைன் பண்ணும் பொழுது, பிரயோகிக்கும் பொழுது, ஸோ எதிரி மின் வாயில் இருந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்துட்டு உருவாகி அவை இந்த வாயு ஊடகத்தில் இருக்கிற கேஸ், ஓகேவா, அந்த வாயு ஊடகத்தில் இருக்கிற வாயு அணுக்கள் நேர்மின் அயனிகளாக மாற்றம் செய்யும்போது மிகவும் அதிக அளவு எலக்ட்ரான்கள் உற்பத்தி ஆகுது. உற்பத்தியாக எலக்ட்ரான்களும் உற்பத்தியாக நேர்மின் அயனிகளும் ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு இந்த வாயுவோட வெப்பநிலை வந்துட்டு மிக மிக அதிகமாக மாறும். அந்த மிக மிக அதிகமாக மாறுறதுனால நமக்கு என்ன நடக்கும்னா இந்த வாயுக்கள் விரிவடைகிறது, இல்லைங்களா? வாயுக்கள் ஏன் விரிவடையும், இந்த வாயுக்களை நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது வாயுக்கள் விரிவடையும், அது வந்து நமக்கு எல்லாமே தெரியும், இல்லைங்களா? ஒரு பலூன் எடுத்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா பலூன் எக்ஸ்பேண்ட்ஸ். ஸோ வாயுக்களை வந்துட்டு நம்ம விரிவடையும் பொழுது என்னாகும், அவை மேல் நோக்கி நகரும், இல்லைங்களா? ஸோ அந்த மேல் நோக்கி நகரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, இல்லைங்களா? ஸோ நமக்கு த ஷேப் ஆஃப் தி ஆர்க் கிடைக்குது. ஏன்னா இது நம்ம வாயுக்கள் மேல் நோக்கி விரிவடையும் போது அந்த மின் கடத்தல் ஒரு முனையிலேருந்து நன்மையும் நடக்கும் பொழுது வாயுக்கள் விரிவடைகிறதுனால அந்த வெப்பம் இந்த வாயுக்களை விரிவடைய செஞ்சு அந்த மின் கடத்தல் வந்துட்டு ஒரு ஆர்க் ஷேப்பில் நடக்குது, இல்லைங்களா? ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஆர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ ஆர்க்குன்னு ஏன் பேர் வந்தது, மின் கடத்தல் நடக்கும் பொழுது நேர்மின் அயனிகளும் எலக்ட்ரான்களும் மோதிக்கொண்டு இயக்க ஆற்றல் வெப்பாற்றலாக மாறதுனால அந்த வாயு ஊடகத்தோட வெப்பநிலையை வந்துட்டு மிக அதிக நிலையில் அடையிறதுனால வாயுக்கள் விரிவடைஞ்சு அவன் மேல் நோக்கி செல்லணும். மேல் நோக்கி செல்லும் பொழுது மின் கடத்தல் நடக்கும்போது நமக்கு அந்த ஆர்க் ஷேப் கிடைக்குது, சரிங்களா? அதனால் வந்துட்டு நாம் இப்போ ஆர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் என்ன சொல்லியிருக்கேன், ஓகே, இரண்டு மின் கடத்தி கம்பிகள், ஓகே, நடக்கும்பொழுது இப்படி நடக்குது, சரிங்களா? ஸோ இரண்டு மின் கடத்தி கம்பிகள் இடையில் நமக்கு மின்சாரம் கடத்தப்படுகிறது, வாயு ஊடகம் வந்து அயனியாக்கம் நடந்து நடனால. இப்போ இதையே வந்துட்டு இப்போ இந்த மின் கடத்தியை எடுத்துட்டு ஒரு பிளேட்டை வைக்கிறோம், சரிங்களா? ஸோ இந்த பிளேட்டுங்கிறது ஸோ இந்த ஷேப்பில் இருக்கு. ஸோ ஒரு மின் கடத்தி கம்பியும் ஒரு பிளேட் வைக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த நடுவில் வந்து நமக்கு வாயு ஊடகம் இருக்குது, ஒரு பிளேட் வச்சிட்டோம். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம அந்த கம்பியை எடுத்து ஒரு பிளேட் வச்சிட்டோம்னா இதே வினையும் நமக்கு நடக்கும், இல்லைங்களா? ஸோ இதே வினையும் நடக்கும். நான் இப்போ திருப்பி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ ஒரு மின் கடத்தல் இருக்குது, ஒரு மின் கடத்தி ஒரு பிளேட்டு கீழே வச்சுருக்கோம்,
ஸோ இது வந்துட்டு எதிர்மின் வாயின்னு வச்சுக்கோங்க, இது வந்து நேர்மின் வாயின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை மின்னழுத்தம் உபயோகிக்கும்பொழுது இப்போ ஆர்கன் கேஸை ஃபில் பண்ணுறோம் இங்கே. இப்போ இது நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஆர்கன் கேஸ். ஸோ ஆர்கன் கேஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா இப்போ மின்னழுத்தம் வந்து உபயோகிக்கும் சே ஒரு ஒரு 12 வோல்ட் வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து முதல் என்ன பண்ண நடக்கணும், இந்த எதிர்மின் வாய் கேத்தோடுன்னு சொல்லலாம் இல்லைங்களா, எதிர்மின் வாய் கேத்தோடு, இது வந்துட்டு நேர்மின் வாய் ஆனோடுன்னு சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து கேத்தோடில் இருந்துட்டு எலக்ட்ரான்கள் வந்து வெளிப்படும். ஸோ இந்த எதிர்மின் வாயில் இருந்துட்டு எலக்ட்ரான்கள் வெளிப்படும் போது அந்த வெளிப்படுற எலக்ட்ரான்கள் வந்து இந்த ஆர்கன் ஊடகத்தில் வினைபுரிஞ்சு இந்த ஆர்கன் அணுக்களை வந்துட்டு நேர்மின் அயனிகளாக மாற்றும். நேர்மின் அயனிகளாக மாற்றினப்புறம் அந்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் நேர்மின் அயனிகளையும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதிகரிச்சுட்டே இருந்துட்டு ஒன்று ஒன்று மோதிக்கொண்டு நமக்கு வெப்பத்தை கதிர்வீச்சையும் கொடுக்கும். அதனால் நமக்கு அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து நிலையானதாக மாறி நமக்கு ஆர்க்கை உருவாக்குது. இந்த இரண்டு மின்கடத்தி கம்பிகளை வச்சிருக்கும் பொழுது நமக்கு இந்த ஆர்க் ஷேப் கிடைக்கும். அந்த ஒரு மின்கடத்திக்கு பதிலாக ஒரு பிளேட்டை அமைச்சோம்னா நமக்கு அந்த ஆர்க் வந்துட்டு மணி வடிவத்தில் உருவாகும், பெல் ஷேப் இல்லைங்களா. ஸோ இதே எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம ஒரு பிளேட்டை வச்சுட்டு நம்ம மடக்கிட்டோம்னா அந்த ஆர்க் ஷேப் இந்த உருளை அந்த பேரல் வடிவில் இருக்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு மணி வடிவத்தில் உருவாகும். இதுதான் நம்ம வந்துட்டு வெல்டிங் ஆர்க்னு சொல்கிறோம். ஸோ அந்த மணி வடிவத்தில் உருவாகிறது தான் நமக்கு வெல்டிங் ஆர்க் சரிங்களா. ஸோ மணி வடிவங்கத்தில் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்துட்டு நாம் அந்த ராடு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டு கீழே வச்சிட்டோம். இது வந்து நமக்கு ஒரு மின் முனை பிளேட்டு, நம்ம வெல்டு வைக்கிற பிளேட்டு வந்துட்டு அது இன்னொரு மின் முனை. இதை வந்து எதிர்மின்னு வச்சுங்களேன் எதிர்மின் முனை, இது வந்து கேத்தோடு, இது வந்து நேர்மின் முனை ஆனோடு. ஸோ இப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு இந்த எதிர்மின் முனையிலேருந்துட்டு எலக்ட்ரான்கள் வெளிப்பட்டு இப்போ அந்த ஆர்கனை நாம் வந்து கேஸாக செலுத்தும் போது, வாயுவாக செலுத்தும் போது அந்த வாயு ஊடகத்தில் நம்ம சொன்ன எல்லா அயனியாக்கமும் நடந்து அயனிகள் உருவாகி எலக்ட்ரான் உருவாகி இதை மோதிக்கொண்டு இங்கே பாருங்க இப்போ எவ்வளோ அதிகமான வெப்பம் வந்து நமக்கு உருவாகுதுன்ட்டு, புரியுதுங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து பெல் ஷேப்பில் கிடைக்குது. இதுதான் வந்துட்டு நமக்கு ஆர்க்குன்னு சொல்லலாம். ஸோ ஆர்க்கோட ஷேப் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ எதுக்கு ஆர்க்குன்னு பேர் வந்தது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வெப்பத்தை கொடுக்குது. வெப்பத்தை கொடுக்குற மூலமாக நம்ம உலோகங்கள் உலோக கலவையில் உருகுது. அதே மாதிரி இந்த மோதல் நடக்கும் பொழுது எலக்ட்ரான்கள் அயனிகளும் மோதல் நடக்கும்போது அந்த இயக்க ஆற்றல் வந்துட்டு பல்வேறு வகையான ஆற்றலாக மாறுது. வெப்பம் வந்து ஒரு வகையான ஆற்றல், கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கதிர்வீச்சு தான் வந்து புறவுதா கதிரலாக இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு புலப்படுகின்ற மின்காந்த கதிர்களாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு புறவுதா கதிர்களும் மிக அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம வெல்டிங் ஆர்க்கை வந்துட்டு கண்ணில் பார்க்கக்கூடாது. கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி உடனே எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஆற்றல் வெளிப்பாடு வந்து கதிர்வீச்சுலையும் நடக்கிறதுனால, கதிர்வீச்சுங்கிறது புறவுதா கதிர்கள் அலைவரிசையிலையும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நமக்கு வந்து கண் வந்துட்டு பயங்கரமாக எரியும். நீங்கள் ரொம்ப ஒரு குத்து பார்த்துட்டே எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பார்வையே பறிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புறவுதா கதிரிகள் வந்துட்டு நம்மளோட கண்களுக்கு மிகவும் ஆபத்தானது. ஸோ நம்ம வெப்பத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கதிர்வீச்சை நம்ம பார்க்க தேவையில்லை. கதிர்வீச்சுக்காக தான் நம்ம வந்துட்டு வெல்டு பண்ணும் பொழுது கண்ணாடி போட்டுக்கணும், புறவுதா கதிரிகள் வந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்கு. நம்ம வந்துட்டு வெல்டிங் பண்ணும்போது மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சம் வந்துட்டு அந்த புறவுதா கதிர்கள் வந்து நம்ம கண்களை பாதுகாக்குவது. ரொம்ப நீங்கள் ஒத்து பார்த்துறீங்கன்னா உங்களுக்கு கண்கள் பரிபாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெப்பத்தை மட்டும் நம்ம யோசிச்சுக்கலாம், புறவுதா கதிர்களை புறம் தள்ளி விடலாம். ஸோ இப்போ வந்து வெப்பத்தை வந்து நாம் பயன்படுத்தி நாம் உருக்குறோம். இப்போ நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு புதிய கோட்பாடுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் ஏற்கனவே பார்த்ததை விட கேத்தோடு அண்ட் ஆனோடு. ஸோ கேத்தோடுங்கிறது வந்து
எதிர்மின்வாய். ஆனோடுங்கிறது நேர்மின்வாய் இல்லைங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேத்தோட்ல இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது எலக்ட்ரான்கள் வெளிப்படுகின்றன. கேத்தோட்ல இருந்துட்டு முதல்ல எலக்ட்ரான்கள் வெளியே வரணும். அது வெளியே வந்தாதான் நம்ம ஆர்க்கை உருவாக்க முடியும் இல்லைங்களா. ஸோ கேத்தோட்ல இருந்துட்டு எலக்ட்ரான்கள் வெளியே வந்து அந்த வெளியே வர எலக்ட்ரான்கள் வந்துட்டு அந்த வாயு ஊடகத்தில் இருக்கிற அணுக்களோட வினை புரிஞ்சு அயனியாக்கம் நடந்து மற்றும் மிக அதிகமான எலக்ட்ரான்களை உருவாக்கி மோத வைக்கிறது மூலமாக தான் நமக்கு ஆற்றல் வெளிப்படுது. ஸோ அப்படி நடக்கிறதுனால எலக்ட்ரான்கள் வந்துட்டு மோதி ஆற்றல் வெளிப்பட்டு ஓகேங்களா ஒரு முனையிலிருந்துட்டு இன்னொரு முனைக்கு கடத்தப்படுகிறது, மின்சாரம் கடத்தப்படுகிறது, மின்னோட்டம் ஏற்படுகிறது இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஆர்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க்கில் வந்துட்டு எதிர்மின்வாயும் நேர்மின்வாயும் முக்கியமான அம்சங்கள். நாம் எந்த முனையை வந்துட்டு நேர்மின்வாய முனையாகவும் எதிர்மின் முனையாகவும்